அனைவருக்கும் வணக்கம். 3000 வருடமாக ஒளி தேகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசிரியுடன், ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசிரியுடன் குருசக்தி மையம். ஆதியை வணங்குதல், அதாவது எந்த காரியத்துக்கு போனாலும் நீங்கள் ஆதியை வணங்கினீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி நமக்கு வசமாயிடுவாங்க. எந்த கோர்ஸில் கேஸ் ஜெயிக்கணுமா, இல்லை நிலம் விற்கணுமா, எந்த காரியத்துக்கு போனாலும் சரி, ஆதியை நீங்கள் வசியம் செய்தால் எந்த காரியமும் ஜெயிச்சிடலாம். இதுக்கு பேர் ஆதிவசியன். அதாவது வாலியை வளம் வாங்கியிருக்கான். யாருக்கிட்ட போருக்கு போனாலும் அந்த ஆப்போசிட் பார்ட்டியோட சக்தி பாதி வந்து வாலிக்கு வந்துடும். அதுபோல் சல்லியன் போருக்கு போகும்பொழுது ஆப்போசிட் பார்ட்டி யார் இருக்காங்களோ அவங்களுடைய சக்தி பாதி வந்து சல்லியனுக்கு வந்துடும். இப்படின்னு அவன் ஏற்கனவே வளம் வாங்கியிருக்கான். அப்போ சல்லியன் கர்ணன் இறந்துடுறாரு, சல்லியன் தான் போருக்கு போகணும். அப்போ அவருக்கு கிருஷ்ணபந்தம் சொல்லுவார், நான் வந்து சல்லியனை கொண்டு போடுறேன் அப்படின்னு பீமன் சொல்லுவார். அப்போ பீமா, உன்னை வந்து உன்னால் வந்து சல்லியனை கொல்ல முடியாது, ஏன்னா நீ ரொம்ப கோவக்காரன், நீ சல்லியனோட சண்டை போட்டால் உன்னோட பாதி ஆக்ரோஷம் அவனுக்கு போயிருப்பாரு அப்படிம்பாரு. தர்மம் நீ தான் போகணும்பா, ஐயோ நான் போகணுமா அப்படிம்பாரு. நீ சாத்திய குணம் படைத்தவன், அதனால் நீ போருக்கு போனால் அவருக்கு உடைய ஆக்ரோஷம் பாதி ஆக்ரோஷம் இல்லை, உன்னுடைய அந்த சாந்த குணம் பாதி வந்துடும், நீ கொள்ளலாங்கிறார். அப்புறம் தான் கொள்றேன். அது மாதிரி ஒரு கேம்பஸில் செலெக்ஷன் ஆகணும், ஒரு லோன் வாங்க போகணும், கேஸில் ஜெயிக்கணும், எந்த ஒருத்தர் பணம் கொடுத்துட்டோம் அவர் பணம் தரமாட்டேங்கிறாரு, ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கார், நமக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, எதுவாக இருந்தாலும் சரி, ஆதியை நீங்கள் வழங்கினீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி நமக்கு சாதகமாக மாறிவிடுவார்கள். இந்த வித்தை இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. கரு குருசித்தி மத்தியே சொல்லித்தரோம். 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.